அழைக்கிறான் மாதவன். ஐயா வணக்கம். குருவே சரணம். ஐயா, நான் இன்றைக்கு 5வது நாளாக தாங்களுடைய வகுப்பில் கலந்து கொண்டேன். நான் வேறு, என் ஆத்மா வேறு, என் உடல் வேறு என்கின்ற ஒரு மன நிலையை பெற்றிருக்கிறேன். குறிப்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், நான் என்னை படைத்த இறைவனை அனுதினமும் பூஜிக்கிறவன், இதான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்போ இறைவனையே நான் தொடர்ந்து 5 நாளாக 5 மணி நேரம் நேரில் பார்த்திருப்பதாக நான் உணர்கிறேன். என்று சொன்னால், அத்தனை வாழ்க்கை முறைகளை நீங்கள் அவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. என் மகத்தான என் மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் வாழணும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் நல்ல நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கணும்னு நினைக்கிறேன். இந்த இயற்கை எனக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுமோ அப்படிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் விருப்பப்படக்கூடியவங்க நம்மளோட பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கலந்துக்கிட்டு தாராளமாக நீங்கள் அந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளலாம். நிறைய புரிதல்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறனாலும் ஆடியோ ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது, வீடியோ ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது. நம்மளோட வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனீங்கனாலும் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 7 நாளில் உங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். அடுத்து நடக்க இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 நபர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். யார் அந்த 2 பேர் அப்படின்னா, இந்த குழந்தையும் ஞானியும் தான். அப்போ இந்த குழந்தை ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதில் பங்கு பெறலை. ஞானியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு பெருசாக எதுலையும் ஆசாபாசங்கள் இல்லை, எதையும் சார்ந்ததாக இல்லை. நான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை இறைவன் நடத்துகிறாரு, நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம், அந்த ஒரு ஞான தெளிவு பிறந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு மயணம் பண்ணி போவாங்க. அதனால் இந்த 2 பேருக்குமே மனம் இருந்தும் அதில் பங்கு பெறாததுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை என்பது இல்லை, சுகமாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த நான் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பிறக்கக்கூடியது தான். அதனால்தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு கிளாஸ்லையுமே, ஒரு ஒரு வீடியோலையுமே, ஒரு ஒரு நபர்கிட்டையுமே அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரமண மகரிஷி ஐயாவிலிருந்து கிட்டத்தட்ட எல்லோருமே சொன்ன ஒரு விஷயம் இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். அது ஏங்க நான் எல்லா இடத்துலையும் இந்த ஆன்மீகம்னாலே இந்த ஒரு விஷயம் முன்னாடி வந்துடுது அப்படின்னா, அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று தான், பேஸே அந்த ஒன்று தான். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே எல்லாமே புரிஞ்சிடும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் இருந்தாலுமே, எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னா அந்த முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த நான்ன்றது தான். என்னங்க சொல்கிறீங்க, நான் சொல்லி சொல்கிறீங்க, அதை ஏதோ உணரணும்னு சொல்லி சொல்கிறீங்க, இதெல்லாம் உணர்ந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது அப்படின்னா, நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு வேறு ஒரு நிலைக்கு உங்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஏதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஒரு தவறை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல, ஐயோ நான் செஞ்ச தவறு இல்லை, நீங்கள் தான் தவறு பண்ணிட்டீங்கன்னு மற்றவங்ககிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்னா கூட, அந்த இடத்துல எது போராடுதுன்னா அந்த நான்ன்ற ஒரு விஷயம் தான் போராடுது. இப்போ அந்த நான்ன்ற ஒரு தன்மையை இழந்துட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன இருக்கும் மீதி அப்படின்னா, அந்த ஒரு போராட்டமே இருக்காது. அந்த இடத்துல வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல சுகம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதனால தான் நிறைய டாஸ்க் நம்மளோட பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் கொடுக்கும்போது கூட, தவறுகள் நான் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். போய் பேச இந்த மாதிரி நிறைய டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது, அதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல போராட்டம் இல்லை, அந்த இடத்துல நான் சாதிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு போராட்டமும் இல்லை. அந்த ஒரு போராட்டம் நிகழ்கிறதுனால தானே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே வருது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, நான் சொன்னது சரிதா, நான் சொன்னதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட நீங்கள் கட்டளையிடுவதும் எதோட அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, நான்ன்ற ஒரு அடிப்படையில் தான் இருக்குது. இந்த நான்ன்ற அடிப்படையிலேருந்து வரக்கூடிய விஷயத்தினால நீங்கள் போராடுறீங்க, நான் சொன்னது தான் கரெக்டாக இருக்கணும், ஐயோ நம்ம வந்து இந்த இடத்துல தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த நான்ன்ற ஒரு தன்மை இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த போராட்டம் நிறைந்ததாகவே இருக்கும். இப்போ இந்த மதத்தை சார்ந்தவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நிறைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அந்த மார்க்கத்தோட ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரையே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க.
அவரே பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. அவர் இதை பண்ணார் தெரியுமா, அவர் அதை பண்ணார் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா. இந்த ஒரு விஷயம் அவரோட புகழை பாடுவதற்கு கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுறேன் பத்தியா அந்த ஒரு விஷயம்தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த அதுக்கு பின்னாடி எது இருக்குன்னா அந்த நானுன்ற ஒன்று தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னா மற்றவங்க போய் அந்த மார்க்கத்தை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவீங்க. ஏன் பெருமையாக பேசுவீங்கன்னா நான் கடைப்பிடிக்கிறது தான் சரின்ற ஒரு பின்னாடி ஒரு மறைபொருள் ஒன்று இருக்குது. அப்ப அந்த மறைப்பொருளாக அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பத்தியே நீங்க பெருமையா பேசிட்டு இருப்பீங்க. அதுல அவர் என்ன சொல்லி வச்சுட்டு போனாரோ அதை கடைபிடிக்கணும்ன்றது யாருக்கும் இங்க கிடையாது. அங்கேயும் அந்த நான்ன்ற ஒரு விஷயம் வந்துடுறனால தான் நான் பண்றதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் போற பாதை தான் கரெக்ட், நான் என்ன செஞ்சாலும் அதுதான் கரெக்டா இருக்கும். அதனால நான் செய்யறதையே நீ எல்லாருமே கேட்டு நடங்க, நான் சொல்றதே எல்லாருமே கேட்டு நடங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன் வருதுன்னா அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த நான்ன்றது தான். இந்த நான்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஆனா இது பத்தின ஒரு விழிப்புணர்வு இன்னும் யாருக்கும் பெருசா ஏற்படலை, அதை கவனிக்க மாட்டாங்க. சொன்னா கவனிச்சு பாருங்க, ஒரு ஒரு விஷயமும் புரியும். எல்லாத்தோட அடிப்படையும் இதுவாக தான் இருக்குது, எல்லாத்தோட மறைப்பொருளாகவும் பின்னாடி இதுதான் இருக்குது. இது ஒண்ணுத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்க போராட்டம் இருக்காது. ஏன் அங்க உடனே வந்து ஏதோ ஒரு தவறு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தவறுனு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த தர்மத்தின் படி நீங்க நடந்துக்குங்கன்னு சொல்லி சொல்றேன்னா தர்மத்தை அந்த ஒரு விஷயத்தை நீங்க நிலைநிறுத்தி நீங்க நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பொய்ன்ற ஒரு விஷயம் வராது. அப்ப அந்த பொய்ன்ற ஒரு விஷயம் வரலன்னா எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல என்ன நான் சொல்லி அங்க சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் சொல்லி அங்க மாற்றுவதற்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணும். இப்போ ஒரு விஷயம் நீங்க நடந்துருச்சு, ஆமாங்க இது என்னாலதான் பண்ணப்பட்டுச்சு, ஆமா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுனாலும் அந்த இடத்துல நீங்க ஆமாங்க இதை நான் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றதுனால உங்களுக்கு மன நிம்மதி சுகம்தான் இருக்கும், போராட்டம் இருக்காது. இப்ப இதை நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு விஷயத்த அங்க மாத்தணும்னு நினைக்கும் போது அங்க ஒரு போராட்டம் உண்டாகுது. அப்ப என்ன நான் சொன்னது வந்து ஐயோ தப்பா ஆயிடக்கூடாது, நான் சொன்னது வந்து அப்படியே ஆயிடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது, எல்லா இடத்துலயும் அந்த ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கும். நீங்க இந்த ஆபீஸ்ல இருந்து அடிப்படையாக வீட்டு வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை எடுத்துட்டீங்கனாலுமே இந்த ஒரு விஷயத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் என்பது பிறந்துரும், ஆனந்த நிலை என்பது பிறந்துரும். இதை கவனிக்காதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு இடமும் வலி வேதனையாக இருக்குது. ஏன்னா போராடுறீங்க, ஒரு போராட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அந்த விஷயம் தவறா முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, நம்மளை கேவலமா நினைச்சிருவான்ற அந்த ஒரு கேவலமா நம்மளை நினைச்சிருவான்ற அந்த ஒரு நானுன்ற ஒரு தன்மை முன்னாடி போய் நிக்கிறதுல எதை அவன் கேவலமா நினைக்கிறான், ஐயோ என்ன நினைச்சிருவான், அப்ப என்னன்றது எதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பயணம் இருக்கணும். இது கவனிச்சு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆப்போசிட் வீட்டுக்காரன் மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறது எதோட அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் வாழ்ந்துட்டான், அப்ப நானுன்றது இங்க காட்டணும்ல, நானும் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குன்றது நான் காட்டணும்ல அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக மட்டுமே நீங்க ஒரு விஷயத்தையும் பண்றீங்க. எங்க அப்பா என்ன கேவலமா பேசிட்டாரு, எங்க அம்மா என்ன கேவலமா பேசிட்டாரு, அதனால அதை பண்றேன், நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லி சொல்லல. அந்த மாதிரியான சில மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா அதோட அடிப்படையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அந்த நான்ற ஒரு தன்மை தான் முன்னாடி. இது நல்ல முறையில பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு ஒரு தவறான முறையில இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். என்ன ஒரு விஷயம் தேவையே இல்லாம இருக்கும், ஆனா அவன் பண்ணிட்டான்றக்கா நான் பண்றேன், என்ன இங்க உங்களை நீங்க ப்ரூவ் பண்றீங்க, ஒரு போராட்டம் இங்க ஒன்று வந்துருது. அவன் வந்து ஒரு 50,000 சேலரி போட்டா 1,00,000 சேலரி போட்டா நானும் அண்ணன் அவனை விட குறைஞ்சவனா நானும் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் அங்க நிகழ ஆரம்பிக்குது. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையாக சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது அவசியம்தான், ஆனா நல்லா டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்போ ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு நான்ற ஒரு விஷயம் எப்போ ரொம்ப மேலோங்கி இருக்குதோ அப்போதான் அந்த போராட்டம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு செயல்பட்டோன்னா சுகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம இந்த பிரம்மமுகூர்த்த ப்ரோக்ராம்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம கற்றுத்தரோம். ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சு நடங்க, வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலையிலே இருக்கிறீங்க, எந்த ஒரு விஷயமும் பண்ணலனாலுமே தவற நீங்கள் ஏற்றுக்கிட்டாலுமே அந்த இடத்துல சுகம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.